Hi dear students, this is Hema. Welcome back to our channel YouTube. Paramedical special category and general category round 1 counseling schedule release. It's only for government seats in government colleges. So neenga panna vendiyathu enna appdin paathinga கீழ வந்து நமக்கு கவுன்சிலிங் ஷெட்யூலுக்கு கீழ வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிን பாத்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங்ல தான் கண்டக்ட் பண்றாங்க நமக்கு ஆன்லைன்ல தான் பேமெண்ட் 250 ரூபீஸ் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு நம்ம வந்து பே பண்ணலாம் சோ அந்த பேமெண்ட் எதுவுமே நமக்கு நான் ரீஃபண்டபிளும் கிடையாது அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்க வந்து கரெக்ட்டா எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு கரெக்ட்டா நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணனும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு நாடி நமக்கு எந்தெந்த காலேஜ்ல நமக்கு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு சீட்ஸ் இருக்கும் அப்படிங்கற சீட் மேட்ரிக்ஸ் வந்து ஆபீஷியல் வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ கவுன்சிலிங் எத்தனை தேதினு சொல்லிருக்காங்க 14 ஆம் தேதினா ஒன்னு நமக்கு 14 ஆம் தேதி காலையில ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லனா 13 ஆம் தேதி ஆகஸ்ட் 13 ஆம் தேதி சீட் மேட்ரிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் உடைய டேட் அண்ட் டைம் கொடுத்திருக்காங்க இல்லையா 14 ஆம் தேதியில இருந்து 18 ஆம் தேதி வரைக்கும் அந்த டைம்ல தான் நாம என்ன பண்ண முடியும் அப்படின ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் நாலு ப்ராசஸுமே நம்ம வந்து 14 டு 18 ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து பண்றதுக்கு ரெடி அது மட்டும் இல்லாம இந்த லிங்க் வந்து யாருக்கு மட்டும் ஆக்டிவா இருக்கும் அப்படின்னா 001 ரேங்க்ல இருந்து 24,327 ரேங்க் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த லிங்க் வந்து ஆக்டிவா இருக்கும் அதே மாதிரி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க வந்து ஓடிபி போட்டு உங்களுடைய சாய்ஸஸ் வந்து என்ன பண்ணணும் லாக் பண்ணணும் அப்படி லாக் பண்ணாதான் என்ன ஆகும் அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் எல்லாமே லாக் ஆகும் அடுத்தது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங் முடிஞ்சிட்டு ஆகஸ்ட் 18 தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணக்கூடிய ரிசல்ட் என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் அந்த ரிசல்ட் வந்து 21 தேதி வந்து நம்மளுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்றாங்க அபிஷியல் வெப்சைட்ல தான் அதே மாதிரி அந்த ஆர்டர் உங்களுக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க இந்த அலாட்மெண்ட் ஆர்டருமே உங்களுடைய மெயிலுக்கோ எஸ்எம்எஸ்க்கோ எல்லாம் வரவே வராது உங்களோட நீங்க பண்ண வேண்டியது நீங்க அபிஷியல் வெப்சைட்ல போய் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு தான் டவுன்லோட் பண்ணி இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்க எடுக்க முடியும் அந்த டவுன்லோட் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுப்பாங்க அதுக்குள்ளேயே அந்த 22 தேதினு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்பவே நம்ம என்ன பண்ணணும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும் டவுன்லோட் பண்ணி இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் கையில இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு கிடைச்ச காலேஜ்ல போய் நம்ம சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துட்டு நம்மளுக்கு இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா ஆகஸ்ட் 28 தேதி 5 மணிக்குள்ள உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்ல போய் உங்க சீட்டை வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி கன்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் இந்த சீட் வந்து அலாட் ஆகும் அப்படி நீங்க காலேஜ்ல போய் 28 தேதிக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அந்த சீட் வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் நடக்கக்கூடிய கவுன்சிலிங்க்கு அந்த சீட் வந்து போயிடும் ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து தெளிவா படிச்சுக்கோங்க இந்த PDF நான் டெலகிராம்லயும் அட்டாச் பண்றேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுல எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி நான் வந்து வீடியோ வந்து போட்டுட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வராது தயவு செய்து சேனலை விசிட் பண்ணி இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்